ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஆய்வு ஓகேங்களா குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிராப்தம் வந்து அவருக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் குழந்தை சம்பந்தப்பட்ட அனுகூலம் அவருக்கு இருக்கா அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும் சில பேர் என்ன பவாங்க அந்த ஸ்பேமை வந்து டொனேட் பண்ணுவாங்க டொனேட் பண்ணி வேற வந்து கருமுட்டையில் புகுத்தி வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட செயற்கை முறையில் குழந்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார்கள்னு சொல்லலாம் இந்த மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பொதுவாகவே இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்னு தெரியுது இங்கே ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்குறைவன் நாலாம் இடத்துல இருக்கிற அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் டைரக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நம்ம பண்ணுற பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னு சொன்னாவே ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த காலகட்டத்தில் அவருக்கு பொருள் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொருள் சார்ந்த காரகத்துவங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் பொருள் சார்ந்த நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாகவே இருக்கு வசதியான ஒரு தன்மை தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வசதியும் ஆண்டவன் வந்து கொடுத்துட்டார் ஆனால் அந்த குழந்தை செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துடுது அதாவது முக்கியமாக அந்த கவுண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு இருக்கான்னா ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்தாவே இந்த கவுண்ட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இதில் வருதுன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இப்போது அந்த காலத்தில் வந்து இந்த நிறைய இன்றைக்கி வந்து நிறைய டெஸ்ட்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக நிறைய டெஸ்ட்டு பண்ணுறாங்க நிறைய டெஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் இந்த ஸ்போம் இருக்குதுங்களா அந்த விந்தணுவை வந்து என்ன பண்ணுவாங்களா தண்ணி இருக்கு இல்லைங்களா தண்ணிக்குள்ளே போடுவாங்களோ ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே போட்டு அந்த விந்தணு தண்ணி உள்ளேயே தங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த கவுண்ட்டை உயிர் தன்மை இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்பேம் வந்து மேலேயே மெதக் தண்ணிக்கு மேலேயே மிதக்கி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்பேம் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறது உயிர் தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்

அந்த நீர்த்தன்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிலேட்டம் உள்ளே போட்டு உள்ளே போயிட்டு மேலே வரணும் ஆக்சுவலாக அந்த கவுண்ட்டு ஒருக்கு இல்லைங்களா அந்த ஸ்பெர்ம் உள்ளே போயிட்டு மேலே வரணும் அது வரலை அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணுவாங்கண்ணா ஆக்சுவலாக அது வரலை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட்டு இல்லை அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் நிறைய டெஸ்ட்டுஸ் எல்லாம் வந்துருச்சு ஆக்சுவலாக இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இதில் முக்கியமாக பருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் மனம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் சுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓகேங்களா சுமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு எல்லா சொத்தும் இருந்தும் பொருள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு அவர்கிட்ட பொருள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே இருந்து கூட அவருக்கு உண்டான மழை செல்வம் அப்படின்ற மகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மை ஏன்னா நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க அப்போ பொருள் இருந்தது அப்படின்னா எல்லாமே இருக்கு அவர்கிட்ட அவர் சந்தோஷமாக தானே இருக்காருன்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்போது ஒருத்தருக்கு வந்து அந்த மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன குடும்பமாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஜாதகத்திலேருந்து தெரியுதுன்னு சொல்லலாம் அவருக்கு எல்லா செல்வமும் இருக்குது எல்லா அருளும் இருக்குது அருமையாக வந்து லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் வந்து அந்த அருட்செல்வம் அப்படின்ற ஒரு மனசு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை அதே டைமில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது குழந்தைக்காக மட்டும் சொல்ல சொல்லப்படுகின்ற விஷயம் கிடையாது குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கூட கிடையாது இதுக்கு மேலே வந்து மகிழ்ச்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயமா சொல்லலாம் அது இல்லாமல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஏல்பி லக்னம் போகும்போது மேஷ லக்னம் போகும்போது சாதகமற்ற தன்மையை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த லக்னத்தில் இந்த இந்த பத்து வருஷ காலகட்டமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மையை தான் காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் இது ஏன்னா இந்த ஜாதகர் வந்து வரும்போது எங்கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் எங்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பணமும் இருந்தால் கூட அந்த அருட்செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை நிம்மதியான லைஃப் இல்லை மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு தான் இந்த ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு காமி காண்பிக்கும்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது இதுல வந்து குறைபாடு அப்படின்ற விஷயம் வந்து உயிர்த்தன்மை அந்த விந்துல இருக்கிற உயிர்த்தன்மை குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தான் இந்த ஜாதகத்துல ஏல்பி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து காண்பிக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்போ மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பா பணத்தில் இல்லை மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ எந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைவான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையில் தான் அந்த மகிழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஓ இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ஷயலக்ன பத்ததியில் ஈஸியாக நம்ம எடுத்து காமிச்சிடலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ரூலை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏல்பியில் வந்து ஈஸியாக அந்த சிம்பிளான ரூலை வச்சு படிக்க நம்ம எடுத்துடலாம்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்களும் வந்து ஏல்பி லக்னம் ஏல்பி அக்ஷய லக்ன பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாங்க ஒரு தடவை படித்து பாருங்கள் லைஃப் மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிக ஆகாது நன்றி வணக்கம்